இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ சார்பில் புவி ஆய்விற்கான அதிநவீன ஹைசிஸ் என்ற செயற்கைக்கோள் BSLVC 43 ராக்கெட் உதவியுடன் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 1வது ஏவுதளத்தில் இருந்து BSLVC 43 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்பட்டது. 41 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன. இந்த ராக்கெட்டில் இஸ்ரோ தயாரித்த பூமியை கண்காணிக்கும் வகையில் விண்வெளியில் இருந்து மிக துல்லியமாக புகைப்படங்களை எடுக்கும் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் கேமராக்கள் கொண்ட ஹைசிஸ் செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. ஹைசிஸ் ஆனது புவி கண்காணிப்பு, விவசாயம், எண்ணெய் மற்றும் தாதுவளம், ராணுவ உளவு, கடலோர கண்காணிப்பு ஆகியவற்றிற்காக தயாரிக்கப்பட்டதாகும். இதன் வாழ்நாள் காலம் 5 ஆண்டுகள். புவி கண்காணிப்பிற்கான புதுமையான அம்சங்களுடன் கூடிய ஹைசிஸ் புவியின் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் புகைப்படங்களை வழங்க உள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட 8 நாடுகளின் சிறிய செயற்கைக்கோள்களையும் சுமந்து சென்ற BSLVC 43 ராக்கெட் 504 கிலோமீட்டர் தொலைவில் அவற்றை செலுத்தியது. ஹைசிஸ் செயற்கைக்கோளானது பூமியில் இருந்து 636 கிலோமீட்டர் தொலைவில் வட்டப்பாதையில் செலுத்தப்பட்டது. அப்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், ஹைசிஸ் செயற்கைக்கோள் மூலம் பூமியில் உள்ள பொருள் என்ன என்பதை துல்லியமாக கண்டறிய முடியும் என்று கூறினார். இது இந்தியாவின் 45வது BSLV ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது.